வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்று என்னுடைய வார்ட்ரோபை ஆடைகள் வைக்கும் அந்த அலமாரியை நோட்டம் விட்டேன். அதில் நான் ஆடைகளை வைத்திருக்கவில்லை, திணித்து வைத்திருந்தேன். உறுத்தலாக இருந்தது. யோசித்தேன். துணிகள் நிறைய இருப்பதாக எனக்கு தோன்றியது. 10-15 வருடங்களாக நான் அதிகமாக பெருக்கவும் இல்லை, இழைக்கவும் இல்லை. அதனால் 15 வருடங்களுக்கு முன்பு வாங்கிய ஆடைகள் கூட எனக்கு பொருத்தமாக இருந்தன. அவை அப்படியே என்னுடைய வார்ட்ரோபில் இருந்தன. ஒரு விடுமுறை நாளன்று வார்ட்ரோபை அலசி ஆராய்ந்து புரட்டி போட்டு நான் ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு முறை கூட போடாத ஆடைகளெல்லாம் வெளியே எடுத்தேன். எல்லாம் நன்றாக கல்லுக்கல்லாக இருந்தன. எங்கள் வீட்டில் பணிபுரியும் பெண்ணிடம் அதை கொடுத்து விட்டேன். இப்பொழுது மீதம் இருந்த ஆடைகளை அழகாக, அதாவது என்னால் முடிந்தவரை அழகாக அடுக்கி வைத்தேன். மனதில் ஒரு எனம் புரியாத நிறைவு ஏற்பட்டது. அன்று மிகவும் உற்சாகமாக என்னால் எழுத முடிந்தது. வரலோற்றியின் வார்ட்ரோப் என்ற தொலைக்காட்சி சீரியலின் டீசர் என்று இதை கேட்காதீர்கள், அப்படி நினைக்காதீர்கள். நான் செய்தது என்னமோ செய்கை அளவில் சாதாரணமானதுதான். பல வீடுகளில் அன்றாடம் நடப்பதுதான். ஆனால் உளவியல் ரீதியாக தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றுவதும் தேவையான பொருட்களை அழகாக அடுக்கி வைப்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செயல்கள் என்று சொல்கிறார்கள். இதை மனவியல் வல்லுநர்கள் டீ கிளட்டரிங் என்று சொல்வார்கள். உங்கள் மனம் நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தால் உடனடி நிவாரணத்திற்குள்ள வழி, வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை கழித்து விடுங்கள், தேவையான பொருட்களை அடுக்கி அழகாக வையுங்கள், டீ கிளட்டரிங் செய்யுங்கள், மனம் அமைதியாகிவிடும். இது ஒன்றும் இன்றைய மனவியல் வல்லுநர்களின் கண்டுபிடிப்பு அல்ல. தமிழர் பண்பாட்டில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இது இருக்கிறது. போகியும் பொங்கலும் இதற்காகத்தான் கொண்டாடுகிறோம். பொங்கல் அன்று அறுவடை செய்த தானியங்கள் வீட்டிற்கு வரும் புது வரவு. அதற்கு முந்தைய நாள் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை எல்லாம் கழித்து விடுகிறோம். சில சமயம் எரித்தும் விடுவார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் பொங்கல் பண்டிகைக்கான விளக்கம். டீக்ளட்டரிங் என்ற மனவியல் கோட்பாட்டை ஒரு பண்டிகையாகவே கொண்டாடி இருக்கிறான் தமிழன். அத்தனை சிறப்பு வாய்ந்த பண்பாடு நம்முடையது. ஆனால் ஆடைகளையும் பொருட்களை மட்டும் டீக்ளட்டரிங் செய்தால் போதாது. முக்கால்வாசி நேரம் நம்முடைய மனம் வரலோட்டியின் வார்ட்ரோபை விட அடைசலாக அசிங்கமாக இருக்கிறது. அதை எப்படி டீக்ளட்டரிங் செய்வது? நம் மனதிலே எந்த நேரத்திலும் லட்சோப லட்சம் எண்ணங்கள் இருக்கின்றன. மனம் என்னும் வார்ட்ரோபில் எண்ணங்கள் என்ற ஆடைகளை திணித்து வைத்திருக்கிறோம். 100 ஆடைகள் வைக்கக்கூடிய வார்ட்ரோபிலே நாம் 1000 ஆடைகளை வைத்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் நம் மனமும் இருக்கிறது. கணக்கில்லாத எண்ணங்களால் மனம் அப்படியே பிதுங்கி கொண்டிருக்கிறது. வார்ட்ரோபில் ஆடைகளை திணித்து வைக்கின்ற பொழுது நன்றாக இஸ்திரி செய்த ஆடைகள் கசங்கிவிடும். அதேபோல் மனதில் 100,000 எண்ணங்கள் இருந்தால் அவற்றில் 100 or 200 நல்ல எண்ணங்களாக, மகத்தான எண்ணங்களாக இருக்கலாம். ஆனால் மீதமுள்ள அந்த எண்ணங்களின், தேவையற்ற எண்ணங்களின் கனத்தால் இந்த 200 நல்ல எண்ணங்கள் கசங்கி நம் வாழ்க்கைக்கு பயன்படாமல் போய்விடும். வார்ட்ரோபில் 1000 ஆடைகள் இருந்தாலும் ஒரு கல்யாணம் காட்சிக்கு போட்டுக்கொண்டு போக சரியான ஆடை இல்லை என்று புலம்பும் பல பெண்மணிகளை பார்த்திருப்பீர்கள். நம் மனமும் அந்த பெண்மணியின் வார்ட்ரோப் நிலையில்தான் இருக்கிறது. நிறைய எண்ணங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு இடத்தில் பேச, வெளிப்படுத்த நல்ல எண்ணங்கள் அதிகமாக இல்லை. நம் மனதில் எழுக்கின்ற எண்ணங்களை சில சமயம் அப்படியே வெளிப்படுத்தினால் அடிக்க வருவார்கள். அதிகப்படியான எண்ணங்களை கடாசி விட வேண்டும். நம் மனதில் பெரும்பகுதியை ஆக்கிரமிக்கும் எண்ணங்கள் முற்சாய்வுகள், பிரிஜுடிசஸ். முற்சாய்வை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கெட்டவன் கருப்பாக இருப்பான், சகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் போன்ற 1000 முற்சாய்வுகள் மனதிலே அடைந்து கிடக்கின்றன. இவை நம் சிந்திக்கும் திறனை பாதிக்கிறது. நம்மை தவறான முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது.
சகப்பா இருக்கிறோம் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பி சகப்பான ஃப்ராடு ஆசாமிகளிடம் ஏமாந்தவர் ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். முற்சாய்வுகளையும் விட நம் மனதை அதிகமாக ஆக்கிரமிப்பது வெட்டியான செயல்படுத்த முடியாத கோபம். என் உறவினர் ஒருவருக்கு அரசியல்வாதிகளின் மேல் பழியாய் கோபம் வரும். நாளெல்லாம் உழைக்கிறேன், எனக்கு 10,000 ரூபா புரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மினிஸ்டர் பாரு, 10,000 கோடி சொத்து இருக்குதுன்னு அனாயாசமாக சொல்கிறான், அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது என்று அடிக்கடி புலம்புவார். அந்த ஊழல் அமைச்சருக்கு நல்ல சாவு வருகிறதோ இல்லையோ, இப்படி புலம்பிக் கொண்டிருப்பவருக்கு, இப்படி கோபப்படுபவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. ஏனென்றால் செயல்படுத்த முடியாத கோபம் நம்முடைய சிந்திக்கும் திறனையும் செயலாற்றும் திறனையும் அப்படியே உறிஞ்சி கொண்டு விடும். நம் மனமெனும் வார்ட்ரோபில் இருக்கும் இன்னொரு அடைசல் பொறாமை. திரைப்பட துறையில் இருப்பவர்கள் மேல் மக்களுக்கு பரவலாக பொறாமை இருக்கிறது. என் நண்பன் சொல்லுவான், டே அந்த நடிகன் ஒழுக்கம் கெட்டவன்டா, அந்த ஆக்டரை பாரு, தினம் ஒரு பொண்ணோடு இருக்கான், ஆனால் அவனுக்கு பாரு, லட்டு லட்டாக அழகான பொண்ணுங்க அவன் வலையில் வந்து விழறாங்க, வாழ்க்கையை அனுபவிக்கிறான்டா, கொடுத்த விச்ச மகாபாவிடா. என்னையும் பாரு, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் ஒழுங்காக வாழ்ந்து காலமெல்லாம் அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு கனவு காண்றது தப்பாடா? எங்கள் வீட்லேயும் 3 வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, ஒரு பொண்ணு கூட பார்க்குற மாதிரி அழகாக இல்லையேடா, என்ன மட்டமான உலகம்டா இது. நண்பனின் பொறாமை அர்த்தமற்றது. அவன் நடிக நடிகைகளின் சல்லாபங்களையும் ஆடம்பரங்களையும் மட்டுமே பார்க்கிறான். ஒவ்வொரு நடிகனும் நடிகையும் தான் இருக்கும் அந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது என்று அவனுக்கு தெரிந்தால் திரைப்பட துறையில் இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான், பரிதாபப்படுவான். யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்ளும் வரை அவனுடைய முட்டாள்தனமான பொறாமை அவனுடைய சிந்திக்கும் ஆற்றலையும் செயல்திறனையும் பாதிக்கும் என்பதுதான் கசப்பான உண்மை. சிலரின் மனம் என்னும் வார்ட்ரோபிலே வெறுப்பு பெரிய இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும். மாமியார் எப்பொழுதோ செய்த தப்பை அவர் இறந்து 10 வருடங்கள் கழித்தும் நினைத்து பார்த்து கோபம் கொள்ளும் மருமகளுக்கு இதுதான் பிரச்சனை. வார்ட்ரோபில் பல வகை ஆடைகளை வைக்கிறோம். சில ஆடைகள் மிகவும் கனமாக இருக்கும், அந்த ஆடைகள் நிறைய இடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும். பலரும் திருமணத்திற்கு வாங்கிய அந்த கோட் சூட்டை வார்ட்ரோபில் வைத்திருப்பார்கள். 10-20 சட்டைகளின் இடத்தை அந்த கோட்டும் சூட்டும் ஆக்கிரமித்து கொள்ளும். மெல்லிய பருத்தி ஆடை கொஞ்சம் இடத்தை தான் ஆக்கிரமிக்கும். நம் மனமும் இந்த வார்ட்ரோபை போன்றது தான். கோபம், வெறுப்பு, பொறாமை போன்றவை கனமான ஆடைகள் நிறைய இடத்தை ஆக்கிரமிக்கும். இந்த ஆடைகளை ஒரு வினாடியில் கடாசி விடலாம். இறந்து போன மாமியார் மேல் வெறுப்பு இருக்கிறதா? பாவம், அவர் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. அவர் என்னைப் போல் என் மாமியார் பட்டதாரி இல்லையே, வெளி உலகத்தை பார்த்ததில்லையே, அதனால்தான் அப்படி நடந்து கொண்டார். அத்தை, உங்களை முழுசாக மன்னிச்சிட்டேன், நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் நல்லா நிம்மதியாக இருங்க என்று சொன்னால் வெறுப்பு போய்விடும். அரசியல்வாதியின் மேல் உண்டாகும் கோபமும் நடிகனின் மேல் உள்ள பொறாமையும் அவர்கள் உண்மை நிலை தெரிந்து கொண்டால் உடனே போய்விடும். உங்கள் காதை கொண்டு வாருங்கள், ஒரு ஆன்மீக ரகசியத்தை சொல்கிறேன். மனம் என்னும் வார்ட்ரோபிலே அன்பு எனும் ஆடையை எவ்வளவு வேண்டுமானாலும் வைக்கலாம். அன்பு ஆக்கிரமிக்காது, அரவணைக்கும். அன்பு எனும் ஆடை உங்கள் மனம் எனும் வார்ட்ரோபில் இருந்தால் மற்ற ஆடைகள், அதாவது மற்ற எண்ணங்கள் நன்றாக இருக்கும், மடிப்பாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், உங்களை ஆன்மீக பாதையிலே விரைவிலே முன்னேற்றும். ஒரு சின்ன மனதை வைத்து கொண்டு உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நேசிக்கலாம். மனம் நீவி விட்டது போல் சுத்தமாக இருக்கும் வார்ட்ரோப் அடைசலாக இருக்காது. அதே மனதில் ஒரே ஒரு மனிதர் மேல் வெறுப்போ பொறாமையோ இருந்தாலும் மனம் அடைசலான வார்ட்ரோப் ஆகிவிடும். மனம் என்னும் வார்ட்ரோபை சுத்தம் செய்ய எல்லா நாட்களும் நல்ல நாட்கள்தான். சொல்லப்போனால் எந்த நாளில் மனதை, மனம் எனும் வார்ட்ரோபை டீக்ளட்டரிங் செய்கிறீர்களோ அந்த நாளே உங்கள் வாழ்க்கையில் திருநாள். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சைப்புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.